பட்டியலினத்திற்கு நாங்கள் தான் முழு குத்தகைதாரர்கள் என்று சொன்ன திமுக தொடர்ந்து தலித் மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்களை அவர்களுடைய முன்னணி தலைவர்களை பேச வைத்து அழகு பார்க்கிறது. திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கிக்காக வேண்டுமானால் அவர்கள் சும்மா எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம் என்பது போன்று சொல்வார்கள். உயர் சமூகம் என்று இவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு காரணத்தினாலோ என்னவோ பிராமண சமூகத்தை யார் இழிவாக பேசினாலும், யார் வம்பு கிழித்தாலும் அதை அரசு கண்டுகொள்வதில்லை. தலித் மக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. பிராமண சமூக மக்களுடைய கண்ணியம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. திமுக என்ற இந்த திருட்டு கட்சி, திமுக என்ற மக்கள் விரோத கட்சி, திமுக என்ற கொள்ளையடிக்கக்கூடிய ஊழல் கட்சிகள் இது போன்று மக்களை இழிவுபடுத்தி பிளவுபடுத்தி அரசியல் லாபம் பார்க்கிறது என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்று காலை சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைதுக்கான அடிப்படை பட்டியலின மக்களை இழிவாக அவதூறாக பேசியதன் விளைவாக இந்த கைது நடந்திருக்கிறது. ஆனால் வழக்கம்போல் திமுக தலைவர் ஸ்டாலின் இது வந்து தமிழக அரசு திமுகவை அழிப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறது, இந்த சலசலப்பிற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பது போன்று அவருடைய அரசியல் பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். உண்மையாகவே பட்டியலினத்திற்கு நாங்கள் தான் முழு குத்தகைதாரர்கள் என்று சொன்ன திமுக தொடர்ந்து தலித் மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்களை அவர்களுடைய முன்னணி தலைவர்களை பேச வைத்து அழகு பார்க்கிறது. அப்படி ஒரு தலைவராகத்தான் இன்றைக்கு ஆர் எஸ் பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் வெறுமனே பட்டியலின மக்களை, தலித் மக்களை மட்டும் இழிவுபடுத்தி பேசியதில்லை, குறிப்பாக பிராமண சமூக மக்களை மிக இழிவாக பேசியவர் இதே ஆர் எஸ் பாரதி. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் இதே சென்னை நங்கநல்லூரில் பிராமண சமூகம் சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆர் எஸ் பாரதி கைது செய்யப்பட வேண்டும், பிராமண மக்களை இழிவாக பேசுகிறார், பட்டியலின மக்களை இழிவாக பேசுகிறார், இதை திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்படி பேசுவதை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது, இது போன்ற செயல் என்பது உண்மையாகவே உயர்சாதி மக்கள் என்று இவர்களால் நினைக்கக்கூடிய பிராமண சமூகமாக இருக்கட்டும், அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று இதே திமுகவால் சொல்லக்கூடிய பட்டியலின மக்களாக இருக்கட்டும், தலித் மக்களாக இருக்கட்டும், இவர்களை இழிவுபடுத்தி அதன் மூலம் ஒரு அரசியல் வாக்கு வங்கியை பெறுவதுதான் திமுகவுடைய மிக இழிவான நோக்கம். ஆக அப்படிப்பட்ட நோக்கத்தை முறையடிக்கும் விதமாக ஆர் எஸ் பாரதியை கைது செய்யப்பட வேண்டும் என்று நான் நங்கநல்லூர் பொதுக்கூட்டத்திலே பேசினேன். ஆனால் இயல்பாகவே என்னன்னா, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை உயர் சமூகம் என்று இவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு காரணத்தினாலோ என்னவோ பிராமண சமூகத்தை யார் இழிவாக பேசினாலும், யார் வம்பு கிழித்தாலும் அதை அரசு கண்டுகொள்வதில்லை. பரவாயில்லை, இப்போ ஒரு சந்தோஷப்படலாம், தமிழக அரசினுடைய இந்த செயல், பட்டியலின மக்களை இழிவாக பேசி ஆர் எஸ் பாரதியை கைது செய்திருக்கிறார்கள், இது மட்டும் போதாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. பிராமண சமூக மக்களையும் அவர் மிக கடுமையாக, இழிவாக, அவருடைய அந்த வழிபாட்டு தன்மைகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார். அதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது தமிழக அரசு. துரிதமாக அது சம்பந்தமான வழக்குகளிலும் ஆர் எஸ் பாரதி கைது செய்யப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. இரண்டாவது, இங்க நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாகவே தலித் மக்களுடைய தலைவர், பாதுகாவலர் என்ற திருமாவனுடைய வேஷம் இப்பொழுது கலைந்திருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் தயாநிதி மாறன் பேசியதற்கும் திருமாவளவன் முட்டுக் கொடுத்தார், அது என்னமோ வாய் தவறி வந்தது, தெரியாமல் வந்தது என்று. அதே போன்று ஆர் எஸ் பாரதியினுடைய அந்த பேச்சுக்கும் அவர் முட்டுக் கொடுத்தார். ஆனால் உண்மையாகவே அந்த தலித் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமாவளவன் போன்றவர்கள் தான் தலித் மக்களை, பட்டியலின மக்களை ஏதோ மேம்படுத்தி கொண்டு வருவார்கள் என்று. ஆனால் அப்படி எதுவுமே இங்க தமிழகத்தில் நடக்கவில்லை என்பது திருமாவளவனுடைய தொடர்ந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய செயல்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், தலித் மக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, பிராமண சமூக மக்களுடைய கண்ணியம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, திமுக என்ற இந்த திருட்டு கட்சி, திமுக என்ற மக்கள் விரோத கட்சி, திமுக என்ற கொள்ளையடிக்கக்கூடிய ஊழல் கட்சிகள் இது போன்று மக்களை இழிவுபடுத்தி பிளவுபடுத்தி அரசியல் லாபம் பார்க்கிறது என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும். ஏன்னா இப்ப திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கிக்காக வேண்டுமானால் அவர்கள் சும்மா எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம் என்பது போன்று சொல்வார்களே தவிர, இதே பேச்சை ஆர் எஸ் பாரதி பேசியதை வேறு சமூக மக்கள் பேசியிருந்தால், வேற கட்சியினர் பேசியிருந்தால்,
திமுகவுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், திருமாவளவனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும். ஆக இவர்கள் அரசியல் செய்வதற்காக பல சமூகங்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்பதை மிகச்சரியாக தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு ஆர் எஸ் பாரதியை கைது செய்ததை வரவேற்கிறோம். இன்னொரு கோரிக்கை, பிராமண சமூகத்தை இழிவாக அவர் பேசியதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உடனடியாக அந்த வழக்குகளிலும் இவர் கைது செய்யப்பட வேண்டும். பொதுமக்களும் இது போன்ற தீய சக்திகளாக இருக்கக்கூடிய திருட்டு திமுகவையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் ஒதுக்கி புறந்தள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் அனைவருடைய உறுதியான கோரிக்கை. அந்த கோரிக்கையை மக்கள் சிந்திக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. அரசியல் என்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய அநாகரிகத்தை முறையடிப்போம். இந்தியர்களாக ஒன்று சேர்வோம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த்.